எத்தனை பேர் இன்னைக்கு கர்த்தர் உங்க இதயத்துல ஏற்றுக்கொண்டு அவர் உங்கள் வாழ்க்கையில செய்கிற செயல்களுக்கு உங்களை அர்ப்பணித்து கர்த்தர் கொஞ்சம் தூரத்தில் எல்லா துர்ச்செய்திகளையும் தாண்டி நானே தேவன் என்பதை இன்னும் நீங்கள் அவரை அறிவீர்கள், இன்னும் அவரை நீங்கள் நெருக்கமாயிருப்பீர்கள், இன்னும் ஒரு இன்டிமசி கர்த்தர் கொடுப்பாரு. இந்த துன்பங்கள் வர வர ஒவ்வொரு போராட்டத்தையும் தாண்டி போக போக நீங்கள் அவரை விட்டு தூரமாக அல்ல, இன்னும் அவரோடு கிட்டி தான் சேருகிறீர்கள். நான் சொல்லிட்டு வாங்க, இந்த துன்பங்கள் தாங்க நம்முடைய இதயத்தை கர்த்தருக்கு திறந்து காட்டுகிறது. இல்லைங்க, உங்கள் இருதயத்தை உங்களுக்கு கர்த்தர் காட்டுகிறதே உங்கள் துன்பத்தில் தான். கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். அமர்ந்து இருந்து பி ஸ்டில் அண்ட் நோ என்ற வார்த்தைக்கு இட் ஷோஸ் அப்சல்யூட் இன்டிமசி. தேவனோடு நெருக்கமாறுங்க. சும்மா ரெண்டு பிரச்சனை வந்தோடனே அங்கெங்கே ஓடி போய் கையை பார்த்து காலை பார்த்து துன்பத்தை தொலைக்காதீங்க. கடவுள் சில காரணத்தோடு தானோ சில துன்பங்கள் அனுமதிக்கிறார் என்றால் அது உங்களுக்கு ஒன்றும் செய்யாது, பக்கம் கொஞ்சம் சிக்கு எடுத்து விடுறார். அதுக்குள்ளே தலையிட்டுட்டு போய் அங்கெங்கே ஓடுறது. நான் பார்த்துருக்கிறேன் அந்த அம்மையார் பட்ட பாடு, எங்கள் அம்மா கொடுக்குற குடைச்சல் எல்லாம் முடிஞ்ச போது இன்றைக்கும் அந்த அம்மா உயிரோடு இருக்காங்க. ஒரு நாள் அவங்கள வேணால் கூப்பிட்டு வந்து காட்டுறேன். இன்றைக்கும் முடி நல்லாவே இருக்குது, அதுக்கு இருக்கும் ஒரு 65 வயசு, ஆனால் அதனுடைய முடி இன்றைக்கும் நீளமாகவே இருக்குது. ஏன்னா அன்னைக்கெல்லாம் சிக்கு எடுத்ததுனால, சிக்கு எடுக்காமலே ஊட்டிருந்தா மொட்டையாயிருக்கும். சில சிக்கு எடுக்கிறனால தான் நீங்கள் நல்லா இருக்கீங்க. பக்க சில அமர்ந்திருந்து அவரே தேவன் என்பதை நெருக்கத்தோடு அறிந்து கொள்ளுங்கள். உபத்திரவத்தில் அவங்களுக்கு தீங்கு செய்ய மாட்டார். அவர் எல்லாவற்றையும் சரியாக்கி உங்களை சீக்கிரத்தில் வெற்றியில் கொண்டு வந்து உங்கள் சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு பந்தி ஒன்றை ஆயத்தம் பண்ணி உங்கள் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணி பாத்திரத்தை வழிந்தோட செய்து வெற்றி பூத்தவர்களாய் உங்களையும் சந்ததிகளையும் நிறுத்துவார். 3 பேரை தட்டி சொல்ல, பயப்படாதே, கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அவர் எங்கு கூடவும் இருப்பார், உங்களுக்கு சகாயமும் செய்வார். முடிக்கும் போது அவர் உங்க கூட இருந்து செய்ய வேண்டிய மகத்துவங்களை செய்து முடிக்கிறவராக இருப்பார். ஷால் வி ஸ்டாண்ட் இன் த பிரசன்ஸ் ஆஃப் காட். தேங்க்யூ. இன்னும் உம்மை அறியணமே, இன்னும் கிட்டி சேரணமே. இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் உம்மை அறியணுமே, இன்னும் கிட்ட நான் சேரணுமே, இன்னும் கிட்ட சேரணுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம், ஆஹா பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம். ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. ராஜாவும் பிரசன்னம் போதுமையா, எப்போதும் எனக்கு போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த நாயகரே, கைவிடாத எங்கள் தூயவரே. ஒன் லாஸ்ட் டைம், எல்லாரும் 2 கரங்களை மேல உயர்த்தி, கரம் பிடித்த, கரம் பிடித்த நாயகரே, கரம் பிடித்த எங்கள் நாயகரே, கைவிடாத எங்கள் தூயவரே, கைவிடாத எங்கள் தூயவரே. பிரசன்னம் பிரசன்னம் தேவா பிரசன்னம், ஓ பிரசன்னம் பிரசன்னம். நான்
அவள் நடுவில் இருப்பேன், நான் அவளுக்கு சகாயம் செய்வேன். நீ அமர்ந்திருந்து நானே தேவன் என்பதை நீ அறிந்து கொள்ளுவாய். அப்பா, எங்கள் பிள்ளைங்க கடந்து போகிற வழியில், இந்த வாழ்க்கை பிரயாணத்தில் என்ன துர்ச்செய்திகள் கேட்டாலும் ஒரு தைரியத்தோடு போகட்டும். மனுவேல் எங்களோடு இருக்கிறார். யாக்கோபின் தேவன் எங்களுக்கு உயர்ந்த அடைக்கலம். அந்த மகத்துவம் வெற்றியும் கூட இருக்கட்டும். சீக்கிரத்தில் சிக்குகள் நீங்கட்டும். எல்லா வெற்றியோடு எங்கள் பிள்ளைகள் பிரகாசிப்பார்களாக. மீண்டும் உயரத்தையும் மகத்துவத்தையும் காணும் ஆற்றலை நீர் உங்கள் பிள்ளைகளுக்கு கொடுங்க, காத்துக்கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்தாவியானுடைய ஐக்கியம் நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும், திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. God bless you. Thank you. உம்மை போல் யாருண்டு, எந்தன் இயேசுநாதா இந்த பாதளத்தில், உம்மை போல் யாருண்டு, கரங்களை உயர்த்தி லாஸ்ட், உம்மை போல் யாருண்டு.